வணக்கம். முதுமைக்கான அறிகுறியை வெளிப்படுத்தும் சரும சுருக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இளமையை பாதுகாக்க முடியும், சரும அழகையும் மெருகேற்றிக் கொள்ளலாம். நம்ம பீட்ரூட் ஜூஸ் டெய்லி குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள், அதனால் சருமம் அழகு எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பீட்ரூட் ஜூஸ் சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படும். சமீபத்திய ஆய்வில் தினமும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது ஆரோக்கியத்தோட இளமையை பாதுகாக்க உதவும், மூளையின் செயல்பாடுகளையும் ஊக்குவிக்கும், உடம்பின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பு அரணாகவும் விளங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. முதுமையை ஏற்படுத்தும் முக்கிய காரணிகளில் ஒன்று நைட்ரிக் ஆக்சைடு. வயது அதிகரிக்கும் போது இந்த நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி குறைய தொடங்கும். அதன் காரணமாக ஆரோக்கியம், அறிவாற்றல் திறன் குறையும், இரத்த நாளங்களின் செயல்பாடும் பாதிப்புக்குள்ளாகும். அதனால்தான் வயதானவர்கள் நினைவு திறன் குறைவு, இதயம் சார்ந்த வாஸ்குலர் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. பீட்ரூட்டில் கனிம நைட்ரேட் இருக்குது, அது வாயில் இருக்கும் பாக்டீரியாக்கள் உதவியுடன் நைட்ரிக் ஆக்சைடாக மாற்றப்படுது. பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு நோய் தொற்று பாதிப்புகளும் குறைஞ்சுதான் இருக்கும். உணவில் பீட்ரூட் போன்ற நைட்ரேட் நிறைந்த உணவுகளை சேர்ப்பது சரும நலனுக்கு நல்லது. அதன் மூலம் 10 நாட்களில் நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்த முடியும். அது பல்வேறு வகைகளில் உடம்புக்கு நலனை ஏற்படுத்தி இளமையை பாதுகாக்க உதவுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இளைஞர்கள் மற்றும் வயதானவர்களிடையே வாய்வழி பாக்டீரியாக்கள் ஏற்படும் தாக்கத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நைட்ரேட் நிறைந்த உணவை அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கன்னா அந்த பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. முதுமையிலும் ஆரோக்கியமான சருமத்தை பெற விரும்பணும் அப்படின்னா தினமும் 1 டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணும். இது ஹீமோக்ளோபின் அளவை சீராக நிர்வகிக்க உதவுது, இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் செய்யும். சாலட், பொரியல், கொழம்பு அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் பீட்ரூட்டை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.